ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழன் அடையாளம் சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் ஒனுக்கு இருக்க புணர்ச்சி விதிகள் நம்ம இப்ப ரீசெண்டா பாத்துட்டு இருக்கோம். அதுல யூனிட் 1 and 2 நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இப்ப யூனிட் 3 புணர்ச்சி விதிகள் நம்ம பார்க்க போறோம். யூனிட் 3 இருக்க, அதாவது செய்யுள் பகுதியில தான் பொதுவா இந்த மாதிரி புணர்ச்சி விதிகள் இருக்கும். அந்த செய்யுள் பகுதியில இருக்க எல்லா புணர்ச்சி விதிகளும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்புகழ். இதை நம்ம பிரிச்சா திருக்கூட்டல் புகழ்னு பிரியும். அப்போ இப் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் இந்த இடத்துல வந்திருக்கு. இதுல நம்ம காமனா ஒரு விதி இருக்கு, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதபம் மிகும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு இனமான இப்புன்ற எழுத்து இங்க மிகுந்து ஒழிக்குது. நெக்ஸ்ட் உயர்ந்து ஓங்கும், பிரிச்சா உயர்ந்து கூட்டல் ஓங்கும். அப்ப இந்த இடத்துல தோ அப்படின்ற ஒரு சொல் உருவாகிருக்கு. எப்படி உருவாகிருக்குன்னா, இங்க தூ இருக்குல்ல, இத்து கூட்டல் ஊதான் தூ. இங்கேயும் உயிர் எழுத்து வந்தா இந்த உக்குரல் இந்த மெய் எழுத்தை விட்டு ஓடும். ஓடி என்ன ஆயிருக்குன்னா உயர்த் கூட்டல் ஓங்கும் அப்படின்னு ஆயிருக்கு. அடுத்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப இத்து கூட்டல் ஓ தோ அப்படின்ற விதிப்படி உயர்ந்து ஓங்கும் அப்படின்னு ஆயிருக்கு. நுண்ணிடை, இது எப்படி பிரிக்கணும்னா நுண்மை கூட்டல் இடை. மை என்னும் விகுதி வந்தாலே அது ஃபர்ஸ்ட் கெட்டுரும். அப்ப ஈரப்போதல் என்னும் விதிப்படி நுண் கூட்டல் இடை அப்படின்னு ஆயிருக்கு. தனிக்குரல் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போ தனிக்குரல் முன் ஒற்று உயிர்வரின், இந்த உயிர் எழுத்து வந்ததுன்னா இரட்டும். எப்படின்னா நுண் இடை அப்படின்னு ஆயிருக்கு. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி இன்னு கூட்டல் இ நீ. இப்போ நுண் இடை அப்படின்னு ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொழுங்கணல், கொழுமை கூட்டல் கணல். எப்பவுமே மை வந்துச்சுன்னா மை என்னும் விகுதி கெட்டு கொழு கணல் அப்படின்னு ஆகும். இனமிகள் என்னும் விதிப்படி காக்கீனமான எழுத்து ங, அதாவது இங்கு கொழுங்கணல் அப்படின்னு ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தங்க தூபி, இதை பிரிச்சா தங்கம் கூட்டல் தூபி. அதாவது மவ்வீருன்றது இந்த மான்ற மவ்வீறு ஒற்று அழிந்து, இந்த ஒற்றுன்றது அழிந்து உயிரீறு ஒப்பவும் ஆகும். அப்போ தங்க கூட்டல் தூபி அப்படின்னு ஆயிருக்கு. அப்ப இந்த இருக்க இது என்ன ஆயிருக்குன்னா ஈற்றெழுத்து இத்துக்கு இனமான எழுத்து வந்து தங்க தூபி அப்படின்னு ஆயிருக்கு. இதே மெத்தட் தான் தங்க காவடி, தங்கம் கூட்டல் காவடி தங்க காவடி. அப்ப இங்கேயும் அதே தான், மவ்வீறு ஒற்றடைந்து உயிர் முன் ஒப்பவும் ஆகும். அப்போ தங்க பிளஸ் காவடி. அப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதபம் மிகும் என்னும் விதிப்படி தங்க காவடி அப்படின்னு இங்க ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இமையோர், இமையோர் அப்படின்றத பிரிச்சா இமை கூட்டல் ஓர். அப்போ இமை, அப்போ ஐ இருக்கா, இ ஐ வழி அவும் என்னும் விதிப்படி இமை கூட்டல் இ கூட்டல் ஓர். அப்போ இ கூட்டல் ஓ யோ எப்படி ஆயிருக்கு, இமையோர். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி யோ இமையோர் அப்படின்னு ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தண்டுடை, இதை பிரிச்சா தண்டு கூட்டல் உடை. இது எப்பவும் போலதான், இட்டு கூட்டல் ஊ டூ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி தண்டு கூட்டல் உடைன்னு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இட்டு கூட்டல் ஊ டூ தண்டுடை அப்படின்னு ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மூர், நம்மூரை பிரிச்சா நம் கூட்டல் ஊர் தான் நம்மூர். தனிக்குரில் முன் ஒற்று, அதாவது தனிக்குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போ உயிர் எழுத்து வந்துச்சுன்னா இரட்டும்னும் போது நம் கூட்டல் ஊர் அப்படின்னு ஆயிருக்கு. நெக்ஸ்ட் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்னும் இயல்பு என்னும் விதிப்படி இம்மு கூட்டல் ஊ மூ என்னும் விதிப்படி நம்மூர் அப்படின்னு மாறியிருக்கு. நெக்ஸ்ட் மக்கள் ஓடு, மக்கள் கூட்டல் ஓடு. இது சிம்பிள், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இல்லு கூட்டல் ஓ லோ. அப்போ மக்களோடு அப்படின்னு ஆயிருக்கு. இவை இயைவதாயினும் அப்படின்றத பிரிச்சா இயைவது கூட்டல் ஆயினும். அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி இந்த இது பாத்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊதான் தூ. அப்போ உயிர் வந்தா உக்குரல் மெய்விட்டு ஓடும்ன்றபடி இவை கூட்டல் ஆயினும். நெக்ஸ்ட் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி இத்து கூட்டல் ஆ தா. அப்போ இயைவதாயினும் அப்படின்னு மாறியிருக்கு. புகழ் எனின், இதுவும் சிம்பிள் தான், புகழ் கூட்டல் எனின். அப்போ உடன்மையில் உயிர் வந்து ஒன்றது இயல்பே எனும் விதிப்படி இழு கூட்டல் ஏ ழே புகழ் எனின். அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சுவது அஞ்சு, பிரிச்சா அஞ்சுவது கூட்டல் அஞ்சு. அதே விதி தான், இத்து கூட்டல் ஊ தூ உயிர் வந்தா உக்குரல் மெய்விட்டு ஓடும் விதிப்படி அஞ்சு அஞ்சுவத் கூட்டல் அஞ்சு. அடுத்தது உடன்மையில் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இத்து கூட்டல் ஆ தா அஞ்சுவது அஞ்சு அப்படின்னு ஆயிருக்கு. பழி எனின், இதுவும் சிம்பிள் தான், பழி. அப்போ அதை பிரிச்சா இழு கூட்டல் இ தான் ஈன்றது இ ஐ வழி எவ்வும். அப்ப என்ன ஆயிருக்கு, பழி கூட்டல் இ கூட்டல் எனின், இ கூட்டல் ஏ பழி எனின்.
லாஸ்ட் பாத்தீங்கன்னா உடல் சாரி இங்கேயும் விட்டுட்டேன். உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேனும் விதிப்படி ஈய குட்டல் ஏ அப்ப பழியனின் அப்படின்னு ஆயிருக்கு. உலகுடன் பிரிச்சா உலக கூட்டல் உடல், இங்கேயும் அதேதான். இக்கு கூட்டல் ஊதான் கூ, உயிர் வந்தா உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப உலக கூட்டல் உடன், உலக கூட்டல் உடன். இப்போ பாத்தீங்கன்னா உயிர் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேனும் விதிப்படி இக்கு கூட்டல் ஊதா கூ எப்படி ஆயிருக்குன்னா உலகுடன் அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம புணர்ச்சி விதிகள் பார்த்துட்டோம். யூனிட் 3க்கான புணர்ச்சி விதிகள் பிளஸ் 1 புக்ல இருக்கிறத பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ராவாகவும் நிறையவே இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.